ஓம் சாந்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இந்த கலியுக இறுதியிலே நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக நம்மையெல்லாம் இந்த கலியுகத்திலிருந்து கஷ்ட துன்பத்திலிருந்து காப்பதற்காக இறைவன் இப்போது இந்த பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் தூய்மையான ஞானத்தை தருகின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியைத்தாம் நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்கிறோம் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்கள் இறைவன் கூறும் ஞானத்தை இப்போது நாம் கேட்போம் இனிமையான தந்தை நமக்கு இந்த ஞானத்தை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தில் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது எனவே இப்போது உங்கள் கண்கள் எதிலுமே மூழ்கிவிடக்கூடாது நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது மூன்றாவது கண் சிவனுக்கு இருக்கும் நெற்றிக்கண் திறந்து இந்த உலகத்தை அழித்து விடுவார் என்றெல்லாம் நாம் கதைகளிலே கூறியிருக்கிறோம் கேட்டிருக்கின்றோம் அப்படி ஒரு மூன்றாவது கண் எரி பிறந்து இந்த உலகத்தை சிவன் அழிப்பதில்லை இந்த ஞானத்தை கொடுத்து நம்மையெல்லாம் இந்த கலியுக நரத்திலிரு நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் அப்படிப்பட்ட ஞானம்தான் நமக்கு மூன்றாவது கண் அந்த ஞான கண்ணின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு இந்த ஞானத்தை கேட்டு நாம் எல்லோரும் தூய்மையாகி இந்த உலகத்தை அதாவது கலியுக பழைய உலகம் அழிந்து புதுமையாக தோன்றும் அப்போது நாம் மீண்டும் இந்த பூமியிலே பிறவி எடுப்போம் அதற்காகத்தான் நாம் இந்த ஞானத்தை தினந்தோறும் கற்கின்றோம் கேள்வி யாருக்கு இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் எப்படி இருக்கும் பதில் அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விடுவார்கள் இந்த கலியுகத்தில் இருக்கும் எதுவும் தங்களது தங்களுடையது என்று வைத்து கொள்ள மாட்டார்கள் அனைத்தையும் தந்தை தான் நமக்கு கொடுத்தார் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த கலியுகத்திலே தூய்மையாக முடியும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விட வேண்டும் அவர்களுக்கு என்று எதுவும் கிடையாது பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லை இதுவோ பழைய தேகமாகும் இதையும் விட மிகவும் தூய்மையான நமக்கு தேகம் கிடைக்க இருக்கின்றது அவர்களுடைய மோகம் எல்லாவற்றிலிருந்தும் அறுபட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும் நாம் நஷ்டமோகா ஆக இருக்க வேண்டும் இங்கு இருக்கும் எதுவும் நாம் பயன்படுத்த போவதில்லை ஏனென்றால் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டதாகும் அழியக்கூடியதாகும் அதனால் இந்த அற்பகால சுகத்திற்காக நம்முடைய தூய்மையை நாம் இழந்துவிடக்கூடாது இது இராவணனுடைய உலகமாகும் இது எல்லாமே மாயை கண்முன்னால் நிற்கும் ஆனால் அடுத்த பிறவிக்கு வராது உண்மையாக நமக்கு அடுத்த பிறவிக்கு நம் கூடவே வருவது நம்முடைய தூய்மையான ஞானம் மட்டுமே அதுதான் நம்மை சொர்க்கத்தில் பிறக்க வைக்கும் எனவே இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் ஓம் சாந்தி தந்தை இப்போது குழந்தைகளுக்கு பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானத்தை இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் இதைவிட வேறு யாருமே இப்படிப்பட்ட ஞானத்தை கூறவே முடியாது ஒரே ஒரு கீதையில்தான் ராஜயோகத்தின் வர்ணனை இருக்கின்றது பகவானே வந்து நம்மையெல்லாம் இந்த நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார் இது கீதையைத் தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது கீதையை கிருஷ்ணர் கூறினார் என்று சொல்லிவிட்டார்கள் அவரும் இந்த நாடகத்தில் ஒரு நடிகரே எனவே இதுவும் தந்தைதான் கூறியுள்ளார் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்திருந்தேன் என்று தந்தை சிவபாபாவே கூறுகின்றார் போன கல்பத்தில் கற்று கற்று கொடுத்தார் இந்த கல்பத்திலும் மீண்டும் கற்றுக் கொடுக்கின்றார் போன கல்பத்தில் கற்றவற்றை நாம் மறந்துவிட்டோம் பல பிறவிகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் நம்முடைய தந்தை நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரை பரம்பரையாக வருவதில்லை என்பதை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் தந்தையே வந்து ஒரு தர்மத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது இந்த பூமியில் எண்ணற்ற தர்மங்கள் இருக்கின்றன அனைத்து தர்மங்களும் அழிந்து ஒரே ஒரு தூய்மையான தர்மத்தை இப்போது இறைவன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் எல்லா தர்மங்களும் அழிந்து போகின்றன எந்த ஒரு சாத்திரம் போன்றவை கூட பரம்பரையாக வருவதே இல்லை மேலும் தர்ம ஸ்தாபனை செய்ய தர்ம ஸ்தாபர்கள் வரும்பொழுது எல்லாமே அழிந்து போய்விடும் வகையில் ஒன்றும் வினாசமாவதில்லை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் படித்துக்கொண்டே வருகிறார்கள் இதனுடைய சாஸ்திரம் கீதைதான் என்றாலும் கூட அதையும் பக்தி மார்க்கத்தில்தான் உருவாக்குகிறார்கள் ஏனெனில் சக்தி யுகத்திலோ எந்த ஒரு சாஸ்திரமும் எந்த ஒரு வேறு தர்மமும் இருப்பதில்லை சக்தி யுகத்தில் ஒரே தர்மம்தான் ஒரே தூய்மைதான் அங்கு இருக்கும் மற்ற தர்மங்கள் இருக்கும் பொழுதுதான் விநாசம் ஆவதே இல்லை புதிய உலகம் ஆகும் வகையில் பழைய உலகம் முடிந்து போவதில்லை அதுவே வந்து கொண்டே இருக்கும் இப்போது இந்த பழைய உலகம் முடிய போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நமக்கு தந்தையே வந்து இந்த ஞானத்தை படித்து கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாடல் கூட ஒரு கீதையினுடையதாகும் கீதா ஜெயந்தி கூட ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் தேவர்களின் ஜெயந்தியோ இல்லை பகவான் ஒருவராவார் எனவே ஒருவருக்குத்தான் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் மற்றவை அனைத்துமே படைப்புக்கள் ஆகும் அவற்றிலிருந்து எதுவுமே கிடைக்க முடியாது ஆஸ்தி ஒரே ஒரு இறை தந்தையிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கின்றது சித்தப்பா பெரியப்பா மாமா த இப்படி யாரிடமிருந்தும் எந்த ஒரு ஆஸ்தியும் நமக்கு கிடைப்பதில்லை இப்பொழுது நமக்கு எல்லையில்லாத தந்தையே வந்து நமக்கு எல்லையில்லாத யாரும் கற்றுத்தராத மிகவும் உயர்ந்த ஞானத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார் இவர் ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவதில்லை இவை எல்லாமே இந்த கலியுகத்தில் இருப்பது பக்தி மார்க்கத்தினுடையது என்று தந்தையே கூறுகின்றார் இவை அனைத்துனுடைய சாரத்தையும் நான் உங்களுக்கு இப்போது கூறுகிறேன் அனைத்து தர்மங்களுடைய அனைத்து கதைகளை பற்றி நான் கூறுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் இது சாதாரண படிப்பல்ல நாம் இப்போது படித்து கொண்டிருப்பது மிகவும் உயர்ந்த பதவியை பெறப்போகும் மிக உயர்ந்த சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய படிப்பாகும் இந்த படிப்பை தந்தையாகிய நம்முடைய இறைவன் குழந்தைகளாகிய நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் பகவானே வந்து குழந்தைகளுக்காக கூறிக்கொண்டிருக்கின்றார் மீண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இதே போல தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார் இது ஒரு கால சக்கரமாகும் நாம் தந்தையிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய இந்த உலகத்தின் முதல் இடை கடையை பற்றிய மூன்று கால ஞானத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இதை தந்தையை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாது இந்த கமல திருவாய் மூலமாக இந்த பிரம்மாவின் உடலில் வந்து பிரவேசம் செய்து இந்த பிரம்மாவின் கமல திருவாயின் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது பகவானின் மூலமாக கடனாக பெ எடுக்கப்பட்ட இந்த பிரம்மாவுடைய உடல் மூலமாக இறைவனே இந்த ஞானத்தை கூறுகின்றார் இதற்குத்தான் கௌமுக் பசுவின் வாய் என்று கூறுகிறார்கள் பெரிய தாய் ஆவாரல்லவா இந்த பிரம்மாதான் நமக்கு தாய் இறைவன்தான் நமக்கு தந்தை அதனால் தாயும் தந்தையுமாக இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறி கொண்டிருக்கின்றார் இவருடைய வாயிலிருந்து ஞான வாக்குகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது அது சாதாரண ஜலம் நீரல்ல அது ஞானம் ஞானத்தான் நம்மளை தூய்மையாக்க கூடியது பக்தி மார்க்கத்தில் அதாவது பசுவாயிலிருந்து ஜலம் வருவதாக காண்பித்துள்ளார்கள் பக்தி மார்க்கத்தில் என்னென்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எவ்வளவோ தூர தூரமாக கௌமுக்கிடங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக செல்கின்றார்கள் கால்நடையாக செல்கிறார்கள் பாத யாத்திரைகள் செல்கிறார்கள் இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் தந்தையே வந்து கல்ப கல்பமாக வந்து மனிதனை தேவதையாக்குவதற்காக இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் பகவான் நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை சொல்ல வேண்டும் என் ஒருவனைத் தவிர யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று இறை தந்தையே கூறுகின்றார் நாம் இறைவனை நினைப்பதன் மூலம் நம்முடைய அனைத்து பிறவிகளின் பாவங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று தந்தையே கூறுகின்றார் சக்தியுகத்திலே அங்கே குறைவான மனிதர்கள்தான் இருப்பார்கள் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் இந்த கலியுகத்தில் பாருங்கள் எவ்வளவோ ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் தந்தையே வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் தூய்மையான சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் இந்த மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய நம்முடைய தந்தை ஒருவரே இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றார் நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு தெய்வீக குணங்கள் இப்போது தோன்றி கொண்டிருக்கின்றது நாம் அதாவது இந்த கலியுகத்திலே கோபத்தின் அணு அளவு கூட நமக்கு இந்த கோபம் இருக்கக்கூடாது ஒருவேளை எப்பொழுதாவது நமக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் சட்டென்று தந்தையை நாம் நினைக்க வேண்டும் தந்தையின் நினைவின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு கோபத்தை விட்டுவிட வேண்டும் பாபா இன்று இந்த பிரம்மாவின் மூலமாக இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அதனால் நாம் கோபம் படக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இறை தந்தையை நினைப்பதன் மூலம் இந்த விகர்மங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது தந்தையுடன் நமக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது பாபா மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு ஆகியவை ஆவது இல்லை என்று தந்தை கூறுகின்றார் அதனால் நாம் கோபப்படக்கூடாது இது போன்ற கோபம் காமம் பற்று பேராசை அகங்காரம் இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது ஆசிரியர் ஒன்னும் மன்னிக்க மாட்டார் நம்முடைய பதிவேட்டிலே பிறகு காண்பிப்பார் இன்னென்ன தவறு செய்தீர்கள் என்று பாவங்கள் நம்முடைய ஆத்மாவிலே பதிவாகிவிடும் நம்முடைய தந்தை நன்றாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் நம்முடைய மேனர்ஸை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினமும் நம்முடைய கணக்கை பார்த்து இறைவனுக்கு எழுதி கொ அனுப்ப வேண்டும் எவருக்கு துக்கம் ஒன்றும் கொடுக்கவில்லையே நாம் எந்த நாளும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது யாரையும் தொல்லைப்படுத்த கூடாது தெய்வீக குணங்களை தாரண செய்வதில் நேரம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றது தேக அபிமானம் அறுபட்டு விடுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது தன்னை ஆத்மா என்று உணரும்பொழுதுதான் தந்தை மீது அன்பு அன்பு உண்டாகும் இல்லையென்றால் தேகத்தின் கர்ம பந்தனத்தில்தான் புத்தி மாட்டிக்கொண்டு இருக்கும் தந்தையே கூறுகின்றார் நீங்கள் சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் கூட செய்ய வேண்டும் ஆனாலும் அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடியும் எப்போதும் தந்தையை நினைத்து கொண்டே காரியங்களை செய்ய முடியும் பக்திக்காகவும் கூட நேரத்தை ஒதுக்குகிறார்கள் எவ்வளவோ விரதங்கள் போன்ற சடங்குகளை செய்கிறார்கள் அதற்கு அதை போல நாம் இறைவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி இறைவனை நினைக்க வேண்டும் மீரா கிருஷ்ணரின் நினைவில்தான் இருந்தார் மீரா கிருஷ்ணரின் நினைவில் தான் இருந்தார் அல்லவா மறுபிறவியோ எங்கேயேதானே மீண்டும் அவர் பிறந்திருப்பார் அதனால் இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வைக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தில் மீண்டும் புனர்ஜெருவம் எடுக்கவே வேண்டாம் இது பழைய உலகம் மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக புதிய உலகத்தின் குணத்தை நாம் தாரணை செய்ய வேண்டும் இந்த பூமி புதிய உலகமாக சொர்க்கமாக மாறும்போது நாம் மீண்டும் இங்கே பிறவி எடுப்போம் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் இந்த பழைய உலகம் இப்போது முடிந்து போய்விடுகிறது இந்த எல்லா விஷயங்களும் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது என்பதை பாபா இப்போது கூறி கொண்டிருக்கின்றார் இந்த சிருஷ்டி சக்கரம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை நம் புத்தியிலே தான் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது நம்மை பதீதமாக தூய்மையாக ஆக்கக்கூடியவர் தூய்மையான தந்தையாவார் அவரே நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் இந்த விஷயம் புத்தியிலே வரிசைப்படியாகத்தான் உள்ளது இதையும் நாம் அறிந்து கொண்டோம் நம்முடைய முழு எண்பத்தி நான்கு சக்கரம் நம்முடைய புத்தியிலே பதிவாகியுள்ளது இப்போது இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் என்பதை நினைவில் உள்ளது இதற்கு பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது மிகவுமே இந்த பழைய உலகம் அசுத்தமாக உள்ளது எனவே சந்நியாசிகள் கூட வீடு வாசலை விட்டுவிட்டு செல்கிறார்கள் அது சரீர சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் நாம் புத்தி மூலமாக அனைத்து அனைத்து பொருட்களையும் அனைத்தையும் சன்னியாசம் செய்கின்றோம் நாம் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த எல்லா பழையவற்றையும் மறக்க வேண்டியுள்ளது இந்த பழைய சீச்சி உலகம் இப்போது முடிய போகின்றது நம் இந்த பழைய உலகம் அதாவது நம்முடைய வீடு பழைய வீடாக ஆகிவிட்ட போது நாம் புதிய வீட்டை கட்டுகின்றோம் பழைய வீட்டை இடித்து விடுகிறார்கள் அதுபோலத்தான் இந்த உலகம் இப்போது பழையதாகிவிட்டது மீண்டும் இது அழிக்கப்பட்டு புதுமையாக தோன்ற இருக்கின்றதல்லவா இப்போது குழந்தைகளாகிய நாம் ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் புதிய உலகத்தினை ஸ்தாபனை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்போது சிறிய தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் புதிய வீடு இப்போது அமைக்கப்பட கொண்டிருக்கிறது பழைய அது இடித்து கொண்டே இனி மீதம் ஒரு சில நாட்களே உள்ளன நம்முடைய புத்தியிலே இந்த எல்லையில்லாத விஷயங்கள் இருக்கின்றது இப்போது நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது மனம் ஈடுபடுவதில்லை இவை எதுவுமே கடைசியில் உதவ போவதில்லை நாம் இங்கிருந்து போக விரும்புகின்றோம் பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த என்று தந்தை கூறுகின்றார் தந்தையாகிய என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள் மேலும் சொர்க்கத்தனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் விநாசமாகும் இல்லையென்றால் நமக்கு கடைசியில் தண்டனை அதிகமாக கிடைக்கும் பதவியும் மோசமானதாகிவிடும் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை அனுபவித்தோம் இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இப்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் வினாசமாக வேண்டும் என்ற கவலை ஆத்மாவிற்கு ஏற்புட்டல் ஏற்பட்டுள்ளது தந்தையின் வழிப்படி நாம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் தந்தையே நமக்கு இப்போது கற்பித்து கொண்டிருக்கின்றார் தந்தை மூலம் நல்ல முறையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எல்லையில்லாத தந்தையாக ஞான கடலாக இருக்கின்றார் அவரே வந்து நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் இந்த படிப்பு இந்த கலியுகத்தில் யாரும் கற்பிக்க முடியாது சரீர நிர்வாகத்திற்காக இந்த கலியுகத்தில் படிக்கின்றோம் ஆனால் ட்ரஸ்டியாக இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் எதுவையும் தனது என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் எல்லாம் அழியக்கூடியது அதனால் ஞானம் மட்டும்தான் அழியாதது உங்களுடைய குணம்தான் உங்கள் கூடவே வரும் என்று தந்தை கூறுகின்றார் எந்த குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் இருக்குமோ அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள் நம்முடையது என்று எதுவும் இல்லை பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லை என்று கூறுகின்றார் இதுவோ பழைய உடலாகும் இதையும் விடத்தானே வேண்டும் எல்லாவற்றிற்கும் மோகம் அறுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் நஷ்டமோகா அதாவது மோகத்தை நீக்கியவராக ஆக வேண்டும் இது எல்லையில்லாத வைராக்கியமாகும் நாம் இந்த கலியுகத்திலே எல்லைக்குட்பட்ட வைராக்கியத்தை வைத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அதாவது டாக்டராகலாம் வக்கீலாகலாம் என்று படிக்கின்றோம் அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் ஆனால் நாம் இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட அதாவது பல பிறவிகளுக்கு நம் கூடவே வரக்கூடிய தூய்மையான ஞானத்தை வைராக்கியமாக வைத்து படித்து கொண்டிருக்கின்றோம் சொர்க்கம் சென்று நமது அரண்மனையை நாம் அங்கே தங்கத்திலே கட்டுவோம் புத்தியில் இது இருக்கின்றது இங்கு இருக்கும் எதுவுமே உதவப் போவதில்லை ஏனென்றால் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டதாகும் நாம் இப்போது எல்லையிலிருந்து வெளியேறி எல்லைக்கப்பாற்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத ஞானம்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது வேறு எதுவுமே நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது இப்போது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் கல்ப கல்பமாக தந்தை வந்து நமக்கு கற்பித்து நம்மை கூடவே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் நம்மளை பொறுத்தவளை இது ஒன்றும் புதிய படிப்பு கிடையாது நாம் கல்ப கல்பமாக இந்த படிப்பை படித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் நம்மிலும் கூட வரிசைப்படியாகத்தான் சிலர் படிக்கின்றார்கள் முழு உலகிலும் எவ்வளவோ ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள் ஆனால் நமக்குத்தான் இந்த ஞானம் புரிகின்றது மெல்ல மெல்ல இந்த பிராமணர்களின் விருச்சம் வளர்ந்து கொண்டே போகின்றது நாடக திட்டப்படி சொர்க்கம் ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளது நம்முடைய ஆன்மீக அரசாங்கம் உருவாகப் போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் இந்த திவ்ய ஞான ஞான திருஷ்டி மூலமாக புதிய உலகத்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்குதான் நாம் செல்ல வேண்டும் பகவான் கூட ஒருவராவார் அவரே இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராஜயோகம் தந்தைதான் கற்பித்து கொண்டிருக்கின்றார் அச்சமயம் உண்மையில் போர் கூட மூண்டு இருந்தது அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகியிருந்தது அதே போலத்தான் மீண்டும் நடக்கின்றது கல்ப கல்பமாக நாம் இந்த ஞானத்தை படித்து கொண்டு வந்திருக்கின்றோம் ஆஸ்தி பெற்று கொண்டு வந்திருக்கின்றோம் நாம் புருஷார்த்தம் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும் இது எல்லையில்லாத படிப்பு ஆகும் இந்த கல்வியை வேறு எந்த மனிதரும் கொடுக்க முடியாது இறைவனை தவிர இந்த ஞானம் யாருக்குமே தெரியாது எல்லாமே கலியுக சேற்றிலே புதைந்து கிடக்கின்றோம் தந்தை ஷியாம் மற்றும் சுந்தர் என்பது பற்றிய ரகசியத்தை கூட புரிய வைத்திருக்கின்றார் அதாவது சுந்தராக பிறந்த அந்த கிருஷ்ணர் தான் இப்போது கடைசி பிறவியில் அழுக்கு நிறைந்த பழைய உலகத்தில் அழுக்கு நிறைந்த கருப்பான ஷியாமாக இருக்கின்றார் அதைத்தான் பக்தியிலே ஷியாம் சுந்தர் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கின்றார்கள் இப்போது நாம் அழகாக தூய்மையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம் முதலில் கருப்பாக இந்த கலியுகத்திலே இருந்தோம் இப்போது தந்தையின் ஞானத்தின் மூலமாக தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உடல் கருப்பாக இருந்தாலும் நம்முடைய மனம் இப்போது தூய்மையாக ஆகி கொண்டிருக்கின்றது இந்த தூய்மையான ஞானத்தின் மூலமாக நாம் சொர்க்கத்தில் தூய்மையான ஒளி நிறைந்த உடலில் நாம் பிரவேசம் செய்யப் போகின்றோம் சொர்க்கத்தை ஆளப் போகின்றோம் கிருஷ்ணர் மட்டும் ஒருவர் தனியாக இருந்தாரா என்ன முழு ராஜஸ்தானியும் இருந்ததல்லவா நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் இப்போது நமக்கு இந்த நரகத்தின் மீது வெறுப்பு வருகிறது நாம் இப்போது இந்த புருஷோத்தம சங்கமயுகத்திலே வந்து ஞானத்தை தந்தையிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இவர்களில் யார் முந்தைய கல்பத்தில் வெளிப்பட்டிருந்தார்களோ யாரெல்லாம் போன கல்பத்தில் இந்த ஞானத்தை கற்றார்களோ அவர்கள் மீண்டும் இப்போது இந்த ஞானத்தை கற்க வருவார்கள் சங்கம கூட நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் நாம் புருஷோத்தமராக மனிதரிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் நாம் மனிதர்களோ நரகம் என்பது என்ன என்று கேட்கின்றார்கள் சொர்க்கம் என்பது என்ன என்பதை கூட புரியாமல் இருக்கின்றார்கள் ஆக எல்லாமே நமக்கு தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் எல்லாமே இங்கே இந்த பழைய இந்த உலகத்தில்தான் நடக்கின்றது சொர்க்கமாக இருந்த பூமிதான் இப்போது நரகமாகிவிட்டது யார் சுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அநேக வழிகள் உள்ளன அல்லவா ஒரே வீட்டில் கூட அநேக வழிகளை பின்பற்றுகிறார்கள் குழந்தைகள் ஆகியோர் மீது இருக்கும் மோகத்தின் கயிறுகள் அறுபடுவதே இல்லை நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை மோகத்தின் வசப்பட்டிருக்கும் காரணத்தினால் ஏதாவது புரிந்திருக்கிறார்களா என்ன மகனுக்கு திருமணம் செய்விக்கலாமா என்று சிலர் கேட்கின்றார்கள் ஆனால் இதுவும் சட்டமாகும் புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு பக்கம் சொர்க்கமாவதற்கு ஞானம் எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் மறுபக்கம் உங்களை அவர்கள் நரகத்தில் வீழ்த்த திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் திருமணம் செய்து கொள் செய்துகொள் என்றெல்லாம் கூறுவார்கள் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நரகத்திலிருந்து நாம் விடுபட்டு சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் மீண்டும் பழைய நரகத்திலே தீயிலே விழுந்துவிடக் கூடாது இது நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாகும் நாம் இப்போது மோ அதாவது இவருக்கு மோகமுள்ளது என்று பாபா புரிய வைக்கின்றார் இப்பொழுது வேண்டாம் என்று கூறினாலும் கூட கட்டளையை மீறி சிலர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சிலர் மகளுக்கோ திருமணத்தை செய்வித்தாக வேண்டும் என்று கூறுகின்றார்கள் சகவாச தோஷத்தில் கெட்டு போய் விடுகிறார்கள் மகன்களுக்கு செய்விக்க தேவையில்லை ஆனால் தைரியம் வேண்டுமல்லா மல்லவா பாபா இவர் மூலமாக இப்போது கட்டளையை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் இந்த கட்டளையை ஏற்று நாம் தூய்மையாக வேண்டும் சொர்க்கத்திற்கு கார்டன் என்று கூறப்படுகின்றது இது இப்போது பழைய முழுக்காடு ஆகும் தந்தை வந்துதான் இந்த முழு காட்டிலிருந்து ஆக்குகின்றார் யாரோ ஒருவர் வெளிப்படுகிறார் கண்காட்சியில் ஆம் ஆம் என்று கூறுகிறார்கள் தான் ஆனால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை ஒரு காதால் கேட்கிறார்கள் மறு காதால் நீக்கிவிடுகிறார்கள் இப்போது ராஜஸ்தானி ஸ்தாபனை செய்வதில் நேரம் பிடித்து கொண்டிருக்கின்றதல்லவா மனிதர்கள் தங்களை முட்கள் என்று புரிந்திருக்கின்றார்கள் என்ன இச்சமயம் முகத்தோற்றம் மனிதனை போல இருந்தால் கூட சரி ஆனால் குணம் குரங்கை போலத்தான் குரங்கை விடவும் கேவலமாக உள்ளது முகம்தான் மனிதனுடைய முகமாக இருக்கின்றது ஆனால் குணங்கள் அனைத்துமே குரங்காகத்தானே இருக்கின்றது இப்போது பாருங்கள் இந்த நோய் வந்த பிற்பாடு அனைவரும் மாஸ்க் என்று குரங்கு போல ஒரு மாஸ்கை அணிந்து கொள்கிறார்கள் இப்போது தோற்றத்தில் கூட குரங்காக ஆகி கொண்டிருக்கின்றார்கள் படைப்புக்குரிய நாம் இப்போது ஞானத்தை தூய்மையை தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தந்தையை நினைக்க வேண்டும் அந்த வலிமை வேண்டுமல்லவா மோகத்தின் புழுக்கள் எவ்வாறு பிடித்திருக்கும் என்றால் அது வெளியேறி போவதேயில்லை இங்கோ நஷ்டமோகா ஆக வேண்டும் என்னுடையவர் ஒரே ஒரு தந்தை என்ற நினைவு வர வேண்டும் இப்போது தந்தையே நம்மை அழைத்து செல்லத்தான் வந்திருக்கின்றார் நாம் தூய்மையாக வேண்டும் இல்லை என்றால் மிகவும் தண்டனையை இந்த கலியுகத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நம்முடைய சொர்க்கத்தின் பதவி கூட குறைந்து போய்விடும் இப்போது நாம் அனைவரும் சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும் என்ற கவலைதான் இருக்க வேண்டும் சிவனுடைய கோவிலுக்கு போய் நாம் இந்த ஞானத்தை புரிய வைக்கலாம் புரியாதவர்களுக்கு புரிய வைக்கலாம் யாரெல்லாம் போன கல்பத்தில் இந்த ஞானத்தை கேட்டார்களோ அவர்கள் மீண்டும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள் பகவான் பாரதத்தை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கியிருந்தார் இப்போது அவர் மீண்டும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே தந்தை கூறுகின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகளை பற்றி இப்போது நாம் கேட்போம் முதலாவதாக இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் உடையவராகி தனது அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நம்முடையது என்று எதுவுமே இல்லை இந்த தேகம் கூட நம்முடையது இல்லை இவற்றிலிருந்து மோகத்தை துண்டித்து நஷ்டமோகா ஆக வேண்டும் இரண்டாவது ஒருபொழுதும் ரெஜிஸ்டரில் நம்முடைய பதிவில் கரை ஏற்பட்டு விடக்கூடாது அப்பேற்பட்ட தூய்மையை நாம் தூய்மையாக ஆக வேண்டும் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் உள்ளுக்குள் கோபத்தின் அளவு சிறிதளவு கூட இருலாமல் இருக்க வேண்டும் வரதானம் நாம் இப்போது டபுள் லைட்டாக ஆகி அனைத்து சூழ்நிலைகளையும் ஹை ஜம்ப் அதாவது தாண்டி குதித்து கடந்து செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளராக வேண்டும் சதா தன்னை விலை மதிக்க முடியாத ரத்தினம் என புரிந்து கொண்டு பாத்தாதாவின் மனம் என்ற பெட்டகத்தில் இருங்கள் அதாவது சதா பாபாவின் நினைவில் மூழ்கியிருந்தீர்கள் என்றால் எந்த விஷயத்திலும் கடினத்தன்மையை அனுபவம் செய்ய மாட்டீர்கள் அனைத்து சுமைகளும் முடிந்து போய்விடும் இந்த சகயோகத்தின் மூலம் டபுள் லைட்டாக ஆகி முயற்சியில் ஹைஜம் செய்து தீவிர முயற்சியாளராகிவிடுங்கள் எப்பொழுதாவது ஏதாவது கடினத்தன்மையின் அனுப்பு அனுபவம் ஏற்படுகிறது என்றால் பாபாவின் முன் அமர்ந்து விடுங்கள் மேலும் பாப்தாதாவின் ஆசீர்வாதத்தின் கைகள் தன் தலைமீது இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் இதன் மூலமாக நொடியில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைத்துவிடும் ஸ்லோகன் ஒத்துழைப்பின் சக்தி முடியாத விஷயத்தையும் கூட எளிதாக்கிவிடும் இதுதான் பாதுகாப்பான கோட்டையாகும் ஓம் சாந்தி